அனைவருக்கும் வணக்கம். நாம் போகமாமுனிவர் அருளி செய்த சத்தகாண்டம் என்கிற 7000 பாடல்களை கொண்ட நூற்றொகுப்பிலே 4வது காண்டத்திலே போகர் அருளி செய்திருந்த நல்ல கருத்துக்களை வாசித்து அறிந்து வருகிறோம். போகருடைய நூலை தொடர்ந்து வாசிப்பதற்கு முன்பதாக சகோதரர்கள் கேட்டிருந்த ஒரு கேள்விக்கான பதிலை சொல்ல வேண்டியிருக்கிறது. போகருடைய பல பாடல்களிலே இடைச்செருகல்கள் ஏராளமாக இருப்பதாக தெரிகிறது. இது யாரோ சில சூழ்ச்சி வஞ்சகம் கொண்டவர்கள் தவறான விடயங்களை எல்லாம் புகுத்தி இருப்பதாக தெரிகிறது என்பதாக எல்லாம் குற்றச்சாட்டுக்களை சொல்லியிருந்தார்கள். இது குறித்து தனித்த ஒரு பதிவிலே பதிலும் சொல்லியிருந்தேன். எந்த சித்தர் பாடலாக இருந்தாலும் அதிலே சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் உண்மையா அல்லவா என்பதை குறித்து வாழ்ந்து கொண்டிருந்த சமீப நாட்களிலே நமக்கு மிகவும் அறிமுகமான சித்தர் பெருமக்களுடைய கருத்துக்களை கொண்டுதான் நாம் ஒருவாறு யூகித்து அறிய முடியும். அந்த வகையிலே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதம் என்கிற நூல்தான் சகல சித்தர்களுடைய நூல்களையும் வாசித்து அறிவதற்கு எனக்கு இருக்கக்கூடிய ஆதார சுருதி என்பதை பல பதிவுகளிலே நான் தொடர்ந்து சொல்லியும் வந்திருக்கிறேன். அதையே இங்கே மீண்டும் பதிவு செய்யவும் விரும்புகிறேன். நம்முடைய கருத்துக்களுக்கு ஒத்து வரக்கூடியவற்றை எடுத்துக்கொண்டு ஒப்புமை இல்லாத கருத்துக்களை நீக்கி சென்று விடுவது சாலச் சிறந்தது. தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு தேவை அல்லாதவற்றை விடுத்து விடுவது நமக்கு நன்மை பயக்கும் என்பதை மறுபடியும் ஒரு முறை இங்கே சொல்லி இன்றைய பாடற் பதிவை தொடங்குகிறேன். மானான இன்னும் ஒரு மார்க்கம் கேளு. மேன்மையுள்ள என் சீடன் ஒருவன் அப்பா. தேனான புலிப்பாணி என்னும் சித்தன் தேசத்தில் வேங்கையை வாகனமதாக்கி போனான எனதையர் காலாங்கிநாதர் கொற்றவனார் அவரிடத்தில் சென்றுமேதான் மானா உபதேசம் பெற்றுக்கொண்டு மாநிலத்தில் செய்ததொரு வன்மை பாரே. இங்கே போகமாமுனிவர் தன்னுடைய பிரதம சீடராக இருந்த புலிப்பாணி குறித்தான விளக்கங்களை சொல்லுகிறார். தன்னுடைய சீடராக இருந்த புலிப்பாணி முனிவர் ஏதோ ஒரு வகையிலே புலியோடு சம்பந்தம் கொண்டிருந்ததாக போகர் சொல்லுகிறார். சரியான ஆதாரம் கிடைக்காத நிலையிலே எதையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு விடவும் முடியாது. இந்த புலிப்பாணி சித்தர் போகருடைய சீடர் என்பது தெளிவாக தெரிகிறது. அத்துடன் தன் குருவுக்கு குருவாக இருந்த தனக்கு குரு சிஷ்ய பரம்பரைப்படி பாட்டனாராக வந்திருந்த காலாங்கிநாதரிடம் புலிப்பாணி முனிவரும் நேரடியாக சென்று அளவலாவி அவரிடத்திலே இருந்தும் பலவிதமான ஞான கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டார் என்பதாக இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. வன்மையுடன் வெகு காலம் லோகம் தன்னில் வளமையுடன் வேங்கையின் மேல் ஏறிக்கொண்டு இன்மையுடன் வளசாரி இடசாரியாக திறமுடனே சுத்தி வந்த சித்தன் அப்பா. தன்மையாம் சில காலம் உபதேசம் பெற்று காலாங்கிநாதரோட கிருபையாலே உண்மையாய் சமாதிக்கு ஏக என்று உத்தமனும் மன உறுதி கொண்டான் காணே. ஒரு யோக சாதன பயிற்சியிலே இருக்கக்கூடியவர் தன்னை போன்றதொரு பயிற்சியிலே இருக்கக்கூடியவர்களை அணுகிச் சென்று அவர்களிடத்திலே தனக்கு ஏற்பட்டிருந்த ஐயங்களை எல்லாம் தீர்த்து கொள்வது என்பது மரபாக இருக்கிறது. இன்றளவும் கூட யோக சாதனம் பயிலக்கூடியவர்கள் ஓரிடத்திலே கூடியிருந்து கூட்டு தியானம் முதலியவற்றை செய்தும் சத்சங்கம் முதலாகிய ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் செய்யக்கூடிய காரியங்களிலே ஈடுபட்டும் தங்களுடைய ஆத்மாவின் பக்குவத்தை அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இது குரு சிஷ்ய பரம்பரையாக காலகாலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு முறையாகவே இருக்கிறது. அந்த வகையிலே புலியின் மீது ஏறிக்கொண்டு புலிப்பாணி சித்தன் சுற்றி வந்தான் என்று போகர் கூறுகிறார். அடுத்து சொல்லக்கூடிய வரியிலே வலசாரி இடசாரியாக திறமுடனே சுத்தி வந்த சித்தன் என்று சொல்லுகிறார். இங்கே வலசாரி இடசாரி என்று சொல்லியது வலது இடமாக புலியிலே சுற்றி வந்தார் என்று கொள்வதற்கு பதிலாக சந்திரகலை சூரியகலை ஆகியவற்றை ஒரு புலியின் பாய்ச்சலோடு கூட திறமாக சிரத்திற்குள்ளே வாசியை ஓட்டி அதன் மூலமாக பயிற்சியிலே அசகாயத சூரராக அவர் இருந்தார் என்று கொள்ளுவதற்கும் இடம் இருக்கிறது. அந்த வகையிலே தன்னுடைய குருவாக இருந்த காலாங்கிநாதரிடம் புலிப்பாணி முனிவரும் நேரடியாக சென்று அவருடைய கருத்துக்களை கேட்டு அவரிடத்திலே பலவிதமான யோக நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு சமாதிக்கு செல்ல வேண்டும் என்கிற உறுதியை மனதிலே ஏற்படுத்தி கொண்டார். காணவே காடு மலை சுத்தி வந்து கடினான கிட்கிந்தா மலையின் ஓரம் கூடவே சமாதிக்கு இடமும் தேட புண்ணியனார் போகும் அந்த காலம் தன்னில் வேணபடி சித்து ஒரு சமாதி கண்டார். விருப்பமுடன் சமாதிக்கு அருகே சென்று தானளவு தூரம் அது நிற்கும் போது சப்தம் ஒன்று கேட்கலுற்றார் சித்துப்பாரே. இப்படியாக போகமாமனியருடைய குருவாக தனக்கு பாட்டனாராக வந்தமைந்த
காலாங்கிநாதரிடம் பலவிதமான ஞான உபதேசங்களை பெற்றுக்கொண்டு சமாதிக்கு எப்படி செல்வது, சமாதியை எப்படியாக சாத்தியப்படுத்திக் கொள்வது என்பதை எல்லாம் கற்றுணர்ந்த புலிப்பாணி சித்தர் தான் சமாதி அடைவதற்கு தோதான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே சமாதி கொள்வதற்காக பல காடு மலைகளிலே சுற்றி அலைந்து கொண்டிருந்தார். அப்படி சுற்றி கொண்டிருந்த போது கிஷ்கிந்தாமலை என்று அழைக்கப்பட்ட ஒரு மலையிலே சென்று அந்த இடத்திலே தனக்கு தோதான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார். அவர் தோதாக தேர்ந்தெடுத்த அந்த இடத்திலே ஒரு சித்தருடைய சமாதி இருப்பதை பற்றி தெரிந்து கொண்டார். அந்த சமாதிக்கு அருகே சற்றேறக்குறைய ஒரு சான் தூரத்திற்கு அருகிலே சென்று நின்று அந்த சமாதியை உற்று பார்த்தார். அப்படி உற்று பார்த்த போது அந்த சமாதியிலே இருந்து ஒரு சப்தம் கேட்டது. அந்த சப்தம் என்பது எது? வாசி என்று சொல்லக்கூடிய கதி செய்யக்கூடிய சப்தம். வாசியின் ஓசை நடந்து கொண்டிருப்பதையும் அங்கு ஜீவசமாதியிலே ஒரு சித்தர் இருப்பதையும் புலிப்பாணி முனிவர் கண்டுபிடித்தார். பாரிதான் சித்தொழிவு சப்தம் கேட்டு பாருலகில் மெத்த அதிசயம் தானப்பா, நேரேதான் சமாதிக்கு முன்னே நிற்க நேரான சமாதி அது திறந்து ஆங்கே சீரேதான் நாதாந்த சித்து தாமும் சிறப்புடனே வெளிப்பட்டார் சோதியாக கூறியதான் அவர் தன்னை கண்டபோது கொற்றவனார் திருக்கிட்டு பயந்துட்டாரே. இப்படி புலிப்பாணி சித்தர் அந்த சமாதியிலே கேட்ட சப்தத்தை உற்று கேட்டுக் கொண்டிருந்த போது அந்த சமாதி பிளந்து அதன் உள்ளே இருந்து ஜோதிமயமாக ஒரு சித்தர் வெளிப்பட்டார். அப்படி ஜோதிமயமாக வெளிப்பட்ட சித்தருடைய அந்த நிலையை பார்த்து பயந்து போன புலிப்பாணி முனிவர் என்ன செய்வது என்று தெரியாதபடியாக திகைத்து போய் அந்த சமாதியையும் சமாதியிலிருந்து வெளிப்பட்டு வந்த அந்த அதிசய ஜோதி ரூபத்தையும் வைத்தகன் வாங்காதபடியாக உற்று பார்த்தபடியாக பாதி பயமும் பாதி பக்தியும் பாதி ஆனந்தமும் கொண்டவராக நடுநடுங்கியவுடைய நின்றிருந்தார். வந்திட்ட புலிப்பாணி முனிவர் தாமும் பாரிநிலை சித்தொழிவை கண்டபோது நயந்திட்ட நமஸ்கார அஞ்சலிகள் செய்து நவமுடனே சித்தர் தாமும் முன்னெதிரே நின்று சயந்திட்ட மனதோடு உபதேசங்கள் சாங்கமுடன் பெறுவதற்கு மனத்தில் எண்ணி பயங்கவே சித்தருகில் வந்து நின்று வன்மையுடன் கேள்விக்கு முன் நின்றாரே. ஒருவாறாக தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட புலிப்பாணி சித்தர் போகருடைய சீடன் அல்லவா, மனதிலே உறுதி கொண்டு யார் அவர், அவரிடத்திலே என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திடமான சிந்தனையோடு அந்த ஜோதிமயமாக வந்து நின்றிருந்த சித்தரிடம் தன்னுடைய ஐயங்களை எல்லாம் கேட்பதற்கு தயாராக உறுதியாக நேர்கொண்ட பார்வையாக எதிர்த்து நின்றார். அது மட்டுமல்லாது பொதுவாக சித்தர் பெருமக்களுக்கு செய்யக்கூடிய முறைப்படியான நமஸ்காரம் என்கிற வணக்கத்தை சொல்லி குரு வணக்கத்தை சொல்லி அவரிடத்திலே பணிந்தும் நின்றார். இந்த இடத்திலே ஒரு கருத்தை நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. சித்தவித்தை பயிற்சி செய்யக்கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது தாங்கள் சித்த வித்தியார்த்திகள் என்பதை அடையாளப்படுத்தி காட்டுவதற்காக ஆத்ம வணக்கம் அல்லது ஆத்ம நமஸ்காரம் என்கிற சொல்லை சொல்வது வழக்கம். அதன்றியும் இரு கைகளையும் கூப்பி செய்யக்கூடிய ஒரு முத்திரையும் இருக்கிறது. இந்த முத்திரையோடு கூட முறையாக ஆத்ம வணக்கம் என்று சொல்லும் போது எதிரே வந்து நிற்பவர் தன்னை போன்ற ஒரு சித்த வித்தியார்த்தி என்பவர் மற்றவரை புரிந்து கொள்கிறார். இதே போல சித்தர் பெருமக்களுடைய சமாதி கோயில்களுக்கு செல்லும் போது அந்த சமாதியிலே சென்று நின்று அந்த சமாதியிலே இப்படி சித்த வித்தைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதான முத்திரையை கொண்டே வணங்க வேண்டும். அப்படி வணங்கும் போது அந்த சமாதியிலே இருக்கக்கூடிய சித்தர் வந்திருப்பவர் ஒரு சித்தமாக்கி சித்த வித்தையை பயிற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர் என்பதை புரிந்து கொள்வார். அது மட்டுமல்ல, வந்திருப்பவர் சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய பக்தன், அவருடைய பிள்ளை என்பதையும் அந்த சித்தர் புரிந்து கொள்வார். பொதுவாக சித்தர்களை பொறுத்தவரையிலும் தங்களுக்கு இடையூறு செய்யக்கூடியவர்களிடத்திலே சற்று கோபத்தை காட்டுவது வழக்கம். யோக மார்க்கி என்று சொல்லக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் சித்தர்களுடைய சமாதிக்கு சென்று முறைப்படியாக சித்த வித்தை முறைப்படி நமஸ்காரத்தை செய்யும் போது உள்ளே இருக்கக்கூடிய சித்தர் ஆனந்தம் கொண்டு இவர் சிவானந்தரின் மகன் என்பதாக கருதி நமக்கு ஆசி வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த முறை என்பது முறையாக சித்த வித்தை உபதேசம் பெற்று அந்த சித்த வித்தையை சரியாக பயிற்சி செய்யக்கூடியவர் வணங்கக்கூடிய வணக்க முறையாக இருக்கிறது. நடைமுறை காலங்களிலே சித்த வித்தை உபதேசம் பெறாதவர்களும் இதை பற்றி தெரியாதவர்களும் கூட சர்வசாதாரணமாக இந்த ஆத்ம நமஸ்காரம் அல்லது ஆத்ம வணக்கம் என்கிற வார்த்தையை சொல்லுவதை பார்க்க முடிகிறது. இது காரணமாகவே என்னை தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் அலைபேசியிலே அழைத்தாலோ அல்லது மின்னஞ்சலிலே பேசினாலோ கூட அவர்களுக்கு நான் பதிலுக்கு ஆத்ம வணக்கம் என்கிற வார்த்தையை சொல்வதில்லை. காரணம், சித்தவித்தை பெறாதவர்களும் இது போன்ற வார்த்தை பதத்தை பயன்படுத்துகிறார்கள். இது தவறு என்பதை நாம் சுட்டிக்காட்டி இருக்கிறோம். இருந்த போதிலும் எவரும் தம்மை திருத்திக் கொண்டார்கள் இல்லை. இது சித்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் வணங்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய சங்கேத பாஷை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சித்தவித்தை முறையாக உபதேசம் பெறாதவர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என்பதை சொல்லி அடுத்த பாடலுக்கு நகர்கிறேன். முன் நின்ற புலிப்பாணி தன்னை நோக்கி முன் யுகத்தில் சமாதியதில் இருந்த சித்து தன்முகமாம் நின்றதொரு புலிப்பாணி தம்மை தகமையுடன் சித்து முனி யார் என்று என்ன
சொன்ன மொழிகள் தன்னையே கேட்டபானே சுரூபம் என்ற சித்துக்கு குரலுற்றார். கண்ணவனார் முன்னாளில் சிறந்த சித்து கைலாச போகரிஷி சீடன் நானே. அப்படி ஜோதிமயமாக வந்திருந்த அந்த சித்தர் புலிப்பாணியை பார்த்து இவர் யார் என்பதை புரிந்து கொண்டு விட்டார். போகருடைய சீடன் என்பதையும் அவர் தெரிந்திருந்தார். இருந்தும் கூட அதை புலிப்பாணி தன் வாயாலேயே சொல்லட்டும் என்பதற்காக நீ யார் என்று கேள்வியை விடுத்தார். அப்படி கேட்ட அந்த சித்தர் ஒரு யுகத்துக்கு முன்பதாக சமாதிக்கு சென்றவர் என்பதை புலிப்பாணி சித்தரும் புரிந்து கொண்டார். புலிப்பாணி சித்தர் அந்த சித்தரை வணங்கி தான் போகருடைய மாணாக்கன் என்றும் சீடன் என்றும் அவருடைய அன்பிற்குரிய மைந்தன் என்றும் சொல்லி தன்னுடைய வர்ணாசர விருத்தாந்தங்களை எல்லாம் சொன்னார். தான் திருமூலருடைய பேரன், காலாங்கிநாதருடைய பேரன், அதற்கடுத்தபடியாக போகருடைய மகன் என்பதாக வரிசையாக தன்னுடைய பூர்வாசிரம விளக்கங்களை எல்லாம் சொல்லி தன்னுடைய பரம்பரையை பற்றி சொல்லி வணக்கத்தை போக்குகிறார். இதுதான் சித்தபீடங்களுக்கு செல்லும் போது சித்த வித்தியார்த்திகள் வணங்கக்கூடிய முறை. ஒரு சித்தருடைய சமாதிக்கு சென்ற போது அந்த சமாதிகளை நின்று சித்த வித்தியார்த்திகளுக்கு காட்டி கொடுக்கப்பட்ட விதத்திலே கரங்களை குப்பி முறையாக முத்திரை செய்து குருவ மத்தியத்திலே இரு கைகளையும் வைத்து நான் போகமாமனிவருடைய பேரன், சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய மகன், மரியாதை நிமித்தமாக உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன், உங்களை வணங்குகிறேன், பணிகிறேன், அடியனுடைய யோக சாதனம் வெற்றி பெற ஆசி கூறுங்கள் என்று வணங்க வேண்டும். வேறு எந்த விதமான பிரார்த்தனையோ வேறு எந்த விதமான காரியங்களையோ அங்கே செய்யக்கூடாது என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். நானேதான் போகரிஷி சீடன் என்றார். நன்மையுடன் சித்துமுனி மணந்து வந்து தானேதான் பொலிப்பாணி தன்னை நோக்கி சட்டமுடன் திருவாக்கு குரலுற்றார். வானோர்கள் துதிக்கும் அந்த போகர் தன்னின் வளமான சீடன் என்று சொன்னதாலே ஞானோபதேசம் அது செய்வேன் என்று வன்மையுடன் தான் உரைத்தார் சித்துத்தாமே. ஜோதிமயமாக சமாதியிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஒரு யுகத்துக்கு முன்பதாக சமாதி நிலையை பெற்றிருந்த அந்த சித்தர் போகருடைய மகன் என்று சொன்னவுடனே மிகவும் ஆனந்தமயப்பட்டவராக, நீ போகர் பிள்ளை என்பதற்காக உனக்கு நான் யோக கலையின் நுணுக்கங்களை சொல்லித் தருகிறேன் என்று கூறி புலிப்பாணி சித்தருக்கு ஆசியும் வழங்கினார். இங்கே ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் சென்று பணிகிறார் என்பதற்காக அவரிடத்திலே எல்லாவற்றையும் எல்லா சித்தர்களும் சொல்லிவிட மாட்டார்கள். வந்து நின்று வினா விடுப்பவருடைய தன்மை என்ன, தகுதி என்ன, தராதரம் என்ன, அவர் அடைந்திருக்கும் நிலை என்ன, அவருடைய பரம்பரை என்ன, அவருடைய யோக வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் என்ன என்பதை எல்லாம் புரிந்து கொண்டான பிறகு இவர் தக்கவர் இவர் தகாதவர் என்பதை எல்லாம் சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து இவருக்கு யோகக்கலையின் விடயங்களை சொல்லித்தரலாமா கூடாதா என்பதை சித்தர்கள் தீர்மானிப்பார்கள். ஏதோ சித்தர் சமாதிக்கு சென்று வணக்கத்தை போக்கியவுடனே அவர் நமக்கு எல்லாவற்றையுமே அள்ளி கொடுத்து விடுவார் என்று கருதி இருப்பது மடமையாகும். நம்முடைய தகுதியும் தராதரமும் நமக்கு இருக்கக்கூடிய பக்குவம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடியாக அங்கே இருந்து நமக்கு பதிலோ அல்லது ஆசியோ கிடைக்கும் என்பதை மறக்கக்கூடாது. அந்த வகையிலே சமாதி நீங்கி வந்திருந்த அந்த ஜோதிமயமான சித்தர் என்பவர் புலிப்பாணி சித்தரை, ஓ நீ போகருடைய மகனா, காலாங்கிநாதருடைய பேரனா, உன்னுடைய பாட்டன் திருமூலனா, புரிந்து கொண்டு விட்டேன், உன்னுடைய பரம்பரை தொன்மையானது, எனவே உனக்கு நான் உபதேசம் செய்கிறேன் என்று புலிப்பாணியின் தராதரத்தை ஆய்ந்த பிறகு அவருக்கு உரை செய்வதற்கு உத்தேசம் செய்கிறார். தாமான சித்தொழிவு நாதர் தாமும் தன்மையுடன் புலிப்பாணி நாதருக்கு நாமேதான் சொன்னபடி உபச்சாரங்கள் நலமுடனே செய்துமேதான் ஆசீர்மித்து ஓமேதான் முன் யுகத்தில் பிரம்மாவிற்கும் பொங்கமுடன் அரசனுக்கும் நடந்த சாபம் வேமேதான் மேதினியல் எல்லோரும் தான் எளிதாக கண்டிருப்பார் முனிவர் தாமே. இங்கே சாபம் என்பதே பிறவிக்கான காரணமாக இருக்கிறது என்பதை குறித்து புலிப்பாணி சித்தருக்கு அவர் விளக்குகிறார். அதுவும் எப்படிப்பட்ட சாபம், பிரம்மாவிற்கும் அரசனுக்கும் நடந்த சாபம் என்று கூறுகிறார். இங்கே பிரம்மா அரசன் என்று சொன்னவுடனே இது ஏதோ நாடக காட்சியிலே வருவதை போன்ற ஒன்று என்று நாம் கருதிவிடக்கூடாது. பிரம்மா என்று சொன்னது மனதின் அகங்காரம் என்கிற நிலை, அரசன் என்று சொன்னது ஜீவன். ஜீவனை நீங்கிய அகங்கார மனமாகப்பட்டது இந்த உலகாயுத விடயங்களிலே ஆழ்ந்துவிட்ட காரணத்தால் நீ உலக மாயையிலே சிக்கியிருக்கிறாய், அது காரணமாக உனக்கு ஞானம் கிடைக்காமல் இருக்கிறது. எனவே உன்னுடைய உண்மையான சாபம் என்பது மனம் என்பது புறத்திலே சென்று சஞ்சாரம் செய்ததால் ஏற்பட்டதை அல்லாது வேறல்ல, அதுவே உனக்கு சாபமாகவும் இருக்கிறது. அதன்றியும் அந்த சாபம் நீங்குவது எப்படி, மனதை எவ்வாறாக ஈசனின் பால் அதாவது அரசனாக இருக்கக்கூடிய ஜீவனின் பால் திருப்புவது என்பதை பற்றியும் உனக்கு உன்னுடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்திருப்பார். இருந்த போதிலும் கூட எனக்கு தெரிந்த விளக்கங்களை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் என்று சொல்லி புலிப்பாணி சித்தரை ஆசீர்வதித்து அந்த சமாதியிலிருந்து நீங்கி வந்த சித்தர் என்பவர் சொல்ல ஆரம்பித்தார். இங்கே போகமாமுனிவர் என்று சொல்லக்கூடிய சித்தருடைய சீடனாக இருந்த புலிப்பாணி சித்தர் தன்னுடைய சாபம் அதாவது கர்மவினை என்று அழைக்கப்பட்ட
ஜீவன் ஆன்மா ஆகியவற்றோடு சம்பந்தப்பட்ட குளங்கள் வழியாக சென்ற மனத்தின் சஞ்சாரம் காரணமாக ஏற்பட்ட சாபத்தை நீங்கி எவ்வாறாக சமாதிக்கு போவது என்கிற நுணுக்கத்தை சமாதி நீங்கி வந்திருந்த ஒரு யுகம் கடந்து வாழ்ந்திருந்த அந்த ஜோதிமயமான சித்தருடைய சமாதியிலே சரியாக விசாரித்து அறிந்து கொண்டார் என்பதாக தெரிய வருகிறது. இங்கே நாம் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். ஒரு யுகத்திற்கு முன்பதாக சமாதியிலே தங்கியிருந்த அந்த சித்தர் வெளிப்பட்டு வந்து இவருக்கு காட்சி கொடுத்தார், அவருக்கு ஆசீர்வாதம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. வந்தவர் எப்படி வந்தார்? உடல் கொண்டு வரவில்லை, ஜோதிமயமாக தரிசனம் கொடுத்தார் என்றே சொல்லியிருக்கிறார். சமாதிக்கு செல்லக்கூடிய ஒரு யோக சாதகன் 12 ஆண்டுகள் தவம் இயற்றிய பிறகு அவருடைய ஜீவன் என்பது பிரகாசம் பொருந்தியதாக மாறி ஜோதி பிரகாசமாக மாறிவிடும். அந்த நிலையிலே அந்த யோகி விரும்பினால் அந்த உடலிலே நீண்ட காலம் வாழ்ந்திருக்கலாம், விரும்பவில்லை என்றால் உடலை விட்டு நீங்கி ஜோதிமயமானவராக பல காலம் இந்த பிரபஞ்ச வெளியிலே சஞ்சாரம் செய்திருக்கலாம். சமாதி என்பது இப்படித்தான் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும், அதாவது முட்டையை அடைகாக்கக்கூடிய கோழி முட்டை பொறித்தான பிறகு அடகை விட்டு நீங்கி விடுவதைப் போல, தன் உள்ளே ஜீவனாக இருக்கக்கூடிய ஜோதி பிரகாசம் என்பது பெரிதாக விரிந்து அது மிகப்பெரிய பிரகாசமாக ஆகின்ற வரையிலும் இந்த உடலை சுமந்திருப்பார்கள். பிரகாசம் என்பது கிடைத்தான பிறகு இந்த உடலை நீங்கி விடுவார்கள் என்பதுதான் கருத்தாக இருக்கிறது. அதை விடுத்து எல்லோரும் மண்ணாகி விட்டார்கள், எல்லோரும் மண்ணாகி போனார்கள், இறந்து விட்டார்கள், உடலை விட்டார்கள் என்று சொல்லிய போது அவ்வளவுதான், அவர்கள் தோற்று விட்டார்கள் என்பதான ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. சித்தர் பெருமக்களை பொறுத்தவரையிலும் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு செல்லுகிறார்கள், அதாவது சாதாரண உடலிலிருந்து ஜோதிமயமான உடலுக்கு மாறுகிறார்கள் என்பதுதான் பொருளே அல்லாது வேறல்ல என்பதை இங்கே விளக்கப்படுத்தி கொளிப்பாணி சித்தர் அந்த ஜோதிமயமாக வந்த சித்தரிடம் என்ன கற்றார், அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவிலே பார்க்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.